கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா நவம்பர் 9. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கவைகளை செய்யாதபடிக்கு ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. கலாத்தியர் 5:17. புது சிருஷ்டிக்குள் தொடர்ந்து போர் இருந்து கொண்டே வரும். ஆவிக்குரியவர்களின் புதிய சிந்தைகள் இவர்களை முற்றிலும் மாமிச இச்சைகளை மேற்கொள்ள செய்ய வேண்டும். நாம் மாதலால் நம்முடைய ஜீவி காலம் முழுவதும் இவ்வுலகத்தில் சாத்தானின் பல சூழ்ச்சிகளுக்கு நாம் எதிர்த்து போராட வேண்டியவர்களாயும் இருக்கிறோம். பல உலக இச்சைகளால் நாம் சோதிக்கப்படும் போது புதிய சிந்தனையுடன் அவற்றை எதிர்க்க வேண்டும். சகல பரிசுத்தவான்களுக்கும் இப்படிப்பட்ட போராட்டம் மரண பரியந்தமும் உண்டு. புது சிருஷ்டி இதை மரண பரியந்தம் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும். எபேசியர் 6:10-18 என்பது. ஆமென்.